எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடல் பருமனை குறைக்கும் சில டிப்ஸ்கள் தாங்க. முதல்ல உடல் பருமன் எதனால் உண்டாகிறது, ஏற்கனவே இருக்கிற பருமனை என்ன மாதிரி இன்டேக் எடுத்து குறைக்கலாம், இன் ஃபியூச்சர்ல உடல் பருமன் ஏற்படாமல் இருக்க என்ன மாதிரி உணவு முறைகளை மேற்கொள்ளலாம்ன்ற டிப்ஸ் தாங்க நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். முதல்ல உடல் பருமன் எதனால் உண்டாகிறது, நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜிக்கு அதிகமான உணவுகளை இன்டேக் எடுக்கிறதுனால எனர்ஜிக்கு போக மீதி உள்ள உணவுகளை வந்து உடம்பு கொழுப்பா மாத்தி ஆங்காங்கே சேர்த்து வச்சிருது. இந்த சேமிக்கிற கொழுப்பு தான் நமக்கு உடல் பருமனை உண்டாக்குறது. சோ என்ன மெயின் காரணமா இருக்குது, அதாவது நம்ம எனர்ஜிக்காக சாப்பிடுற கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு சத்து, இந்த மூணு உணவுகளும் உணவின் மூலம் நம்ம உடம்புக்கு போயிட்டு நம்ம எனர்ஜிக்கு தேவையான எரிசக்தியா மாறுது. அந்த எரிசக்திக்கு போக மீதியுள்ள, அதாவது எனர்ஜிக்கு தேவையான உணவை தவிர மீதியுள்ள உணவுகள் வந்து கொழுப்பா மாறி உடம்புல ஆங்காங்கே தங்குது. இந்த கொழுப்பு தான் நாளடைவுல உடல் பருமன் ஏற்பட பெரிய காரணமா அமைது. அதனால எந்த உணவுகளை அதிகமா சாப்பிட்டாலும், தேவைக்கு அதிகமா சாப்பிட்டாலும் அது ஆங்காங்கே கொழுப்பா தங்குது. அப்படி பார்த்தா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆயில் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது, ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டாதான் கொழுப்பு ஏறுதுன்னு சொல்லிட்டு பஜ்ஜி ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர்ல வச்சு அழுத்தி அந்த ஆயில எடுத்துட்டு பஜ்ஜி நிறைய சாப்பிடுவாங்க. அதுவும் ராங்குதான். எந்த ஒரு நாட் ஒன்லி கொழுப்பு சத்தம் மெயினா ஹைலைட்டா இருக்கிற விஷயம்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளை இன்டேக் எடுக்கும் போது கொழுப்பு அதிகமா சேரும். சோ எதுனாலுமே பசிச்சதுக்கு அப்புறம் கம்மியா சாப்பிட்டோம்னா கண்டிப்பா உடல் எடை கூடாது. இதுதான் மெஜாரிட்டியான ரீசன். நம்மளுடைய ஆசைகளையோ ருசியையோ கண்ட்ரோல் பண்ணிட்டு பசிக்காக மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய உடல் எடை குறையும். இப்போ நாம சாப்பிடுற உணவுகள் எப்படி கொழுப்பா மாறுதுன்னு பார்ப்போங்க. நாம மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுக்கும் போது அந்த மாவுச்சத்து உள்ள உணவுகள் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துது. இந்த இன்சுலின் சுரப்பு அதிகமா இருக்கும் போது நம்ம சாப்பிடுற உணவில் உள்ள மாவுச்சத்து குளுக்கோஸா மாறி 2 hoursல எரிசக்தியா மாறுது. எரிசக்தியாகவும் கிளைக்கோஜனாகவும் மாறுது. மீதி உள்ள, அதாவது எனர்ஜிக்கு தேவைக்கு அதிகம் உள்ள உணவுகள் கொழுப்பாகவும் வேகமா மாத்துது. சோ நல்ல விஷயங்களும் நடக்குது டக்கு டக்குன்னு. அதே சேம் டைம்ல இந்த இன்சுலின் சுரப்பு அதிகப்படுறதுனால நம்மளுடைய தேவைக்கு அதிகமான எரிசக்திக்கு அதிகமான உணவுகள் வந்து கொழுப்பா மாறி ஆங்காங்கே டெபாசிட் ஆகுது. இதுதான் மெஜாரிட்டியான காரணம் உடல் எடை அதிகமாக. அப்போ நாம எந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும், உணவு முறைகளை கண்ட்ரோல் பண்ணணும், பர்டிகுலர்லி மாவுச்சத்து அதிகம் உள்ள கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளை ஓரங்கட்ட ஆரம்பிச்சோனாலே கண்டிப்பா உடல் எடை குறைய தொடங்கும். இன்னொரு காரணம் வந்து ஜெனெடிக் பேஸ். பெரியவங்களுக்கு, அதாவது நம்மளுடைய அப்பா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் உடல் எடை அதிகமா இருக்கும் போது நமக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது ஒரு ரீசன். இன்னொரு காரணம்னு பாத்தீங்கன்னா நாம அதிகமா, ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ரொம்ப கோமா இருக்கும் போது, டென்ஷனா இருக்கும் போது நிறைய சாப்பிடுவேன். அது ரொம்ப அந்த மாதிரி நேரத்துல, அதாவது அந்த சாப்பிடுறது வந்து ஒரு ஆசை அவங்களுக்கு, அந்த ஆசையை மாத்துங்க. அந்த இடத்துல நீங்க உங்களுக்காக வாழ்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பிடுறத விட்டுட்டு பாட்டு கேட்கறது இல்ல வாக் பண்றது இந்த மாதிரி டைவர்ஷனா பண்ணுங்க. அப்படி பண்ணும் போது இந்த உடல் கொழுப்பு சேராமல் தடுக்கலாம். எப்படி பார்த்தாலுமே நாம நல்லா இருக்கணும்னா நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்மளுடைய உணவு முறைகளை கண்ட்ரோல் பண்ணணும். ஆசைக்கும் ருசிக்கும் சாப்பிடாம பசிக்கு மட்டும் சாப்பிட்டா கண்டிப்பா உடல் எடை கூடாது, இருக்கிற உடல் எடையும் குறைய தொடங்கும். இப்ப நான் சொல்ல போறது இன்டேக், அதாவது ஆல்ரெடி சேர்ந்துள்ள கொழுப்பை கரைக்கிற கஞ்சி இல்ல சூப். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா கருப்பு கொள்ளு, கருமிளகு, இஞ்சி பூண்டு. கருப்பு கொள்ள ஒரு 1/2 kg இல்ல 1/4 kg அந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. அது கூட இப்ப 1/2 kg கருப்பு கொள்ளு போடுறீங்கன்னா ஒரு 100 கிராமோ 50 கிராமோ மிளகு சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏத்த மாதிரி. எனக்கு நிறைய காரம் சாப்பிட பிடிக்காதுன்னா ஒரு 50 கிராம். இது ரெண்டுத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி செய்யும் போது இந்த பவுடரை ஒரு 1/2 hour முன்னாடியே ஹாட் வாட்டர்ல கலந்து வச்சுட்டு
இஞ்சி பூண்டையோ இடிச்சோ இல்ல மிக்சியில போட்டு அரைச்சோ இதோட சேர்த்து அப்படியே கஞ்சி பதத்துல அடுப்ப சிம்ல வச்சு காய்ச்சுங்க. அந்த கஞ்சிய குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா ஆல்ரெடி சேர்ந்துள்ள கொழுப்புகள் கரையறதுக்கு ஒரு பெரிய அருமருந்தா இருக்கும். இப்பவும் சொல்றேங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ரெகுலர் பண்ணா மட்டும்தான் அதுக்குரிய கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு நாள் குடிச்சிட்டு இது மாறுமானா கண்டிப்பா மாறாது. வீக்லி ட்வைஸோ இல்ல த்ரீ டைம்ஸ் ஆவது இந்த கஞ்சியை ரெகுலரைஸ் பண்ணணும். இதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சேர்ந்துள்ள கொழுப்ப கரைக்கிற ரசம். இந்த ரசத்தையே ரெகுலரா டெய்லியே சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லாவே கொழுப்ப பர்ன் பண்ணும். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா கொடம்புள்ளி, கொடம்புள்ளி, மிளகு, சீரகம். நம்ம ரசம் வைப்போம் இல்லைங்களா, அந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பிளஸ் தக்காளி, இந்த நாலு விஷயத்தையும் சேர்த்து கொடம்புள்ளி நிறைய போட்டுறாதீங்க. சும்மா அது பாத்தீங்கன்னா நல்லாவே ஆரஞ்சு பழ சுளைகள் மாதிரி இருக்கும். அதுல ஒரு சுளை எடுத்துக்கோங்க ஒரு நாள் ரசத்துக்கு. அது கூட தேவையான அளவு மிளகு, பூண்டு, தக்காளி சேர்த்து ரசமா பண்ணி மதியான லஞ்சுக்கு கம்பல்சரி இந்த ரசத்தை ரெகுலரா குடிச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாவே இருக்கிற கொழுப்புகள் கரைய தொடங்கும். இதுவும் ஒரு பிக் ரெமெடி ஃபார் வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ். அதாவது உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சு பொருட்களை வெளியேற்றும் ஒரு ட்ரிங்க்ஸா இது இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா டெய்லி சாப்பிடுறோம் இல்லைங்களா. அது ரெண்டோட இஞ்சி பூண்டு மிளகு இது மூணையும் சேர்த்து மைய அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மைய அரைச்சிட்டு அதை வடிகட்டியோ அந்த வடிகட்டி அது கூட லெமனை பிழிஞ்சு சாப்பிட்டா வரும் ஜூஸ் பதத்துக்கு வரும். அப்படி இல்லை இது எல்லாத்தையும் வேக வச்சு அரைச்சி வேக வச்சு அந்த ஜூஸை எடுத்து அது கூட லெமன் சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். என்ன மாதிரி உங்களுக்கு இன்டேக் பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் ஆகுது செய்யுங்க. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா ஆல்ரெடி நிறைய சேர்ந்துள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய சப்போர்ட்டா இருக்கும். என்னென்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு, அது கூட இஞ்சி பூண்டு மிளகு கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒண்ணு வேக வச்சு அரைச்சு ஜூஸ் எடுங்க. அப்படி இல்லையா ராவாவே அரைச்சும் போது அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அரைச்சு அது கூட ஒரு லெமனை பிழிஞ்சு அந்த ஜூஸை எடுத்தது அது கூட லெமனை பிழிஞ்சிட்டு அதை குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க். அதுவும் நேச்சுரல், சோ எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. இதையும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் நம்ம வெயிட் லாஸ்க்கு. இப்ப நாம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ் வாட்டர். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா பே லீவ்ஸ், பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், ஏலக்காய். இந்த பே லீவ்ஸ் வந்து பச்சையா கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ரை பே லீவ்ஸ் அதாவது பிரியாணி இலை அதை வாங்கி அது கூட பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் பிளஸ் ஏலக்காய். ஏலக்காய் வந்து ஸ்மெல் பிடிக்கலன்னா கம்மியா சேர்த்துக்கோங்க. ஒரு ஒன்னு இல்ல ரெண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு துண்டு, பெருஞ்சீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பிளஸ் லவங்கம் ஒரு லவங்கம் போட்டுக்கோங்க. ஒரு டைம் குடிக்கிறதுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி இந்த இலைகள் எல்லாம் ஒன்னா லைட்டா அரைச்சிட்டு தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சோம்னா இதுவுமே ஃபேட் பர்னரா இருக்கும். அதாவது நம்மளுடைய ஃபேட்டை குறைக்கிற விஷயமா ஒரு பிக் ரெமெடியா இதுவும் இருக்கும். இதையும் நீங்க வந்து டெய்லி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீக்லி ஒரு டுவைஸோ த்ரீ டைம்ஸோ இன்டேக் எடுத்துக்கோங்க. இதுவுமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்ப நான் சொல்ல போறதும் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் தாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நம்ம வீட்டை என்ன அஞ்சரை பெட்டிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான். இதுக்கு பெரிய செலவு எதுவுமே இல்லைங்க. ஓமம், தனியா, மிளகு, சோம்பு, பட்டை. ஓமம், தனியா, மிளகு, சோம்பு, பட்டை இந்த நாலு அஞ்சு விஷயங்களையும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டி ஹாட் வாட்டர்ல போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இதுவுமே கொழுப்பை கரைக்கும் ஒரு ரெமெடி. இதுக்கு பெருசா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் தான் உடனே டக்குன்னு எடுத்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இதுக்கெல்லாம் நான் பெருசா மெனக்கிட மாட்டேன் இதுக்காக பெரிய ஸ்டெப் எடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க இந்த ட்ரிக்கையாவது கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணி குடிங்க. இதுவுமே நல்லாவே கொழுப்ப கரைக்கும். அடுத்து
இப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ்களோடு உணவு முறை மாற்றங்களையும் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும், பிளஸ் இனிமேல் வெயிட் ஏறாமலும் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பேலியோ டயட், கீட்டோ டயட், எல்சிஎச்எஃப் உணவு முறைகள். அதாவது இதுல மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை குறைச்சிட்டு ஃபேட்டும் புரோட்டீனும் உள்ள உணவுகளை எடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும், இனிமேல் வெயிட் ஏறாமலும் இது சப்போர்ட் பண்ணும். சோ இந்த உணவு முறைகளை கையில எடுங்க. அது என்னன்றதை இப்ப பாப்போம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் 7:30-8 சாப்பிடணும். அதுவும் என்னன்னா கார்போஹைட்ரேட் குறைவாகவும் கொழுப்பும் புரதமும் அதிகம் உள்ள உணவுகளை இன்டேக் எடுத்துக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா தேங்காய், பச்சை தேங்காவை சாப்பிடலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம், அன்குக்குடு ஃபுட் எல்லாமே மார்னிங்ல சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கோங்க. நீங்க நைட்ல ரிசல்ட்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல தான் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு பழக்கத்தை வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ராங்க். நீங்க மார்னிங்ல அதை எடுத்துக்கோங்க. தேங்காய், ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் காலையில சாப்பிடுங்க. பிளஸ் வந்து சுண்டல், பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியங்கள் இது எல்லாமே இன்டேக் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்த் இருக்குது, எனர்ஜி இருக்குது. அது கூட இந்த மாவு சத்து இட்லி தோசை சாப்பிடலன்னா எனக்கு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்காதுன்னீங்கன்னா 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 1 இட்லியோ 2 இட்லியோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அளவை குறைங்க. அந்த மாவையும் நான் திரும்பவும் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறது என்னன்னா அரிசியை கம்மி பண்ணிட்டு உளுந்த அதிகமா சேர்த்து அரைங்க. இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவை அதையும் 2 இட்லி எடுத்துக்கிட்டு பிளஸ் இந்த மாதிரி சுண்டல் ஐட்டம்ஸ், ஃப்ரூட் ஐட்டம்ஸ், பச்சை தேங்காவை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றது காலையில பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்குன்னு பாத்தீங்கன்னா அரிசி வகைகள், கைக்குத்தல் அரிசி, சிவப்பரிசி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், கேரளா அரிசி இருக்குள்ள தடி தடியா இருக்குமே அந்த மாதிரி அரிசி சாதத்தை கையில எடுங்க. இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி அரிசியை வந்து அரிசி சாதத்தை கம்மி பண்ணிட்டு நார்ச்சத்துள்ள காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கோங்க. நார்ச்சத்துள்ள காய்கறிகள் என்னென்னன்றத நம்ம வீடியோலயே போட்டிருக்கேங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கூகுள்ல கூட போய் சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள காய்கறிகளை எடுத்துக்கோங்க. பிளஸ் நான் வந்து நான்வெஜ் பெரியர்னு சொன்னீங்கன்னா மட்டன் சிக்கனும் எடுத்துக்கலாம் மதியான லஞ்சுக்கு. அதையும் அளவா எடுத்துக்கோங்க. மட்டன் சிக்கனை நல்லா மென்னு சாப்பிடுங்க. அப்ப அளவு குறைவாதான் நமக்கு உள்ள போகும். எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் மென்னு சாப்பிட்டாலே நாட் ஓன்லி வெயிட் லாஸ், எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. சோ அந்த மாதிரி உணவு முறைகள் மதியான லஞ்சுக்கு கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ், அதே மாதிரி கேரள அரிசி, இந்த மாதிரி அரிசியை கொஞ்சமா, அரிசி சாதம் கொஞ்சமாகவும், நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் அதிகமாகவும், அப்படி இல்லை நான்வெஜ் பிரியர்னா சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எடுத்து லஞ்சை முடிச்சு போங்க. நைட் டின்னர் இது பிஃபோர் சன்செட் சாப்பிட்டுடுங்க. சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய டைஜஸ்டிங் பவர் கெப்பாசிட்டி ஒன்லி 20% தான் இருக்குமா. அதனால நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறணும் இல்ல எனக்கு எந்த ஒரு வியாதியும் வராம இருக்கணும் நீங்க மனசுல முடிவு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் செய்யற விஷயம் சன்செட்டுக்கு முன்னாடி உங்களுடைய டின்னரை முடிச்சுக்கோங்க. அதுவும் அளவு குறைவா எடுத்துக்கோங்க. நாங்க 5 சப்பாத்தி சாப்பிட்டாதான் எனக்கு வயிறு திருப்தி ஆகும், அப்பதான் தூக்கம் வரும்னு சொன்னீங்கன்னா அது பேட். 5 சப்பாத்தி சாப்பிடுற இடத்துல 1 or 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷா டாலோ இல்ல ஏதாவது ஒரு சிறுதானியங்களோ குருமாவோ இல்ல எப்படி பிடிக்குமோ இன்டேக் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுவும் பிஃபோர் சன்செட்டுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் சன்செட் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதை ரெகுலரைஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பா பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நாட் ஓன்லி வெயிட் லாஸ், எந்த பிரச்சனையும் வராமல் நம்மள பாதுகாத்துக்க. இப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ்களாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் மொத்தமா ஃபாலோ பண்ணணும்னு இல்லைங்க. நான் சொன்ன டிப்ஸ்களை ஏதாவது ஒண்ண கையில எடுங்க. இந்த டிப்ஸ் எனக்கு ஈஸியா இருக்கும், நான் ரெகுலரைஸ் பண்ண முடியும். நீங்க எந்த விஷயத்த ஃபீல் பண்றீங்களோ அதை கையில எடுத்துக்கிட்டு பிளஸ் டெய்லி உணவு முறைகளை இந்த மாதிரி மாத்திக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். இது 100% கேரண்டி. பிளஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எனக்கு ஒன்லி வந்து எனக்கு கடின வேலைகளே இல்லைன்னு சொல்றவங்க எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்களை கையில எடுங்க. இந்த உணவு முறைகளோடு வாக்கிங், எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களே கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாவே வெயிட் லாஸ் ஆகும், இனியும் வெயிட் சேராமலும் இருக்கும். இன் ஃபியூச்சர்லயே நம்ம ஒரு கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த நான் சொன்ன இந்த டிப்ஸ்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி,
வணக்கம்.